Hi friends, welcome back to AT Creativity Channel. இன்னைக்கு நாம கொஞ்சம் kitchen tips பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம பூண்டை எப்படி சேஃபா வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நாம ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணுவோம். அப்புறமா இது சிங்கிள் சிங்கிள் பீசஸா செப்பரேட்டா வைப்போம். இந்த மாதிரி செப்பரேட்டா வச்ச ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அதனால் டக்குன்னு அது கெட்டு போகாது. அதனால தான் இப்படி வைக்கிறோம். ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி பூண்டை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணுறோம் ஹாஃபாக. அப்புறமா அதோட அவுட்டர் கவரிங் ரிமூவ் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன டிப்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கறிவேப்பிலாவை எப்படி சேஃபாக வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வர கறிவேப்பிலானா நீங்கள் ஜஸ்ட்டு மஞ்சள் தூள், உப்பு, வினீகர்லாம் போட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் வச்சா போதும். அதுக்கப்புறமா துணியில் போட்டு ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு வைக்கணும். இது நம்ம வீட்லேருந்து எடுத்த கறிவேப்பிலா ஃப்ரெஷ்ஷு. ஸோ ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாள் நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு குட்டி ட்ரிப்பு. நெக்ஸ்ட் என்ன டிப்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாட்டிலை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பாட்டில் கேப் ரிமூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பேப்பர் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போட போகிறோம். தண்ணி ஊற்றணும். அப்புறமா கேப்பை திருப்பி போட்டு டைட்டாக மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணும். நல்லா ஷேக் பண்ணும், அப்போ டர்ட்டெல்லாம் போயிடும். அப்புறம் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்தா போதும், நல்லா க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பச்சை மிளகாவை எப்படி சேஃபாக ரொம்ப நாளுக்கு வைக்கலாம்னு பார்க்கலாம், ஸ்டோர் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம இப்போ பச்சை மிளகா எடுத்துருக்கோம். பச்சை மிளகாவோட காம்பு ரிமூவ் பண்ணோம் நம்ம, அந்த டாப் அதுதான் காம்பு ரிமூவ் பண்ணிட்டு அது ஒரு ஏர் டைட் ட்ரை கண்டெய்னரில், தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாள் நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரியே டொமேட்டோ, தக்காளி ஏர்டைட் ட்ரை கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். பீட்ரூட், கேரட், ஜிஞ்சர் இதெல்லாம் ட்ரை ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சா ரொம்ப நாள் நிற்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.